Hi friends, welcome to our channel. This is on Fantasy with Gobi. அதாவது இந்த ஒரு வீடியோவில் எந்த மேட்சுக்கான ட்ரீம் லெவன் டீம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் விசஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச்க்கான ட்ரீம் லெவன் டீம் தான் கைஸ் ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம். மேட்ச் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 57 அண்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா 7:30 நைட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 12 May 2023. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுத்து ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா எல்லா வீடியோலையும் சொல்கிறது போல தான் பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி அந்த மேட்ச் எந்த கிரவுண்டில் நடக்குது அண்ட் தென் அந்த கிரவுண்டு யாருக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு அப்படிங்கிறது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஒரு மேட்சை பொறுத்தளவு எங்கே நடக்குது இந்த எம்ஐ விசஸ் ஜிடி மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான்கடேவில் பொறுத்தளவு மேட்ச் நடக்குது. வான்கடே மும்பையில் நடக்குது. இந்த வான்கடே பீச் இந்த ஒரு ஐபிஎல் எடிஷன் 2023 ஐபிஎல் எடிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்தோன்னா பவுலிங்கோட பேட்ஸ்மேனுக்கு நல்லா சாதகமாகவே இருந்திருக்கு. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ பால் அந்த போடக்கூடிய பவர் பிளேஸில் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்திருக்காங்க ஃபாஸ்ட் பாலுக்கு. ஏன்னா இயர்லியராக அங்கே ஸ்விங் அப்படிங்கிறது வான்கடை பிச்சில் கிடைக்கும். எஸ்பெஷலி ஒரு 2-3 ஓவர் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேட்டிங் கண்டிஷனாக தான் இருந்திருக்கு. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 200+ அது மாட்டம் தான் இருந்திருக்கு ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரவுண்டில். அதனால பேட்ஸ்மேன் நிறைய ரன்ஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. லாஸ்ட் ஒன் கேம் கூட பார்த்தோம், ஆர்சிபி விசஸ் எம்ஐ மேட்சில் பார்த்தோம். அந்த இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்தாங்க ஃபாஸ்ட் பாலர்ஸ். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஜேசபன் பெகரேண்ட் ஆஃப் நல்லா பண்ணார். அண்ட் தென் போக போக வந்து பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் ஃபால் டூப்ளசிஸ் எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறது கிளியராகவே பார்த்தோம். அதனால பேட்ஸ்மேனுக்கு நல்லாவே இருந்திருக்கு. அந்த இனிஷியல் ஸ்டேஜில் ஃபாஸ்ட் பாலருக்கு ஹெல்ப் அப்படிங்கிறது இருந்திருக்கு இந்த ஒரு கிரவுண்டை பொறுத்தளவு. நெக்ஸ்ட் வந்து ரெண்டு டீம்ல இருக்கக்கூடிய பிளேயிங் லெவனில் எதனாச்சும் சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோரா ரெண்டு டீம்லையுமே எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ரெண்டு டீமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் லைன் அப்பில் தான் வருவாங்க. ஐ திங்க் அந்த இம்பாக்ட் சப் அது மட்டும் கிளியராக உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த இம்பாக்ட் சப் யார் வருவாங்க அப்படிங்கிறது நம்ம கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டீம்லையும் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் எடுத்துட்டு வருவாங்க. இதே பவுலிங் ஃபஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர்ஸ் எடுத்துருவாங்க. அது கட்டாயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டான ஒரு டீம் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இம்பாக்ட் சப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீம் லெவன் பாயிண்ட்ஸில் என்ட்ரா இருக்காங்க. ஒரு லாஸ்ட் கேம் எடுத்துக்கோங்களேன் நீங்கள் சிஎஸ்கே விசஸ் அந்த டிசி மேட்ச்சில் நீங்கள் தெரிஞ்சிருக்கும். மதிப்சா பத்திரி நான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் சப்பை வந்து 3 விக்கெட் எடுத்திருந்தார். அவர் தான் ஹையஸ்ட் பாயிண்டும் கெயின் பண்ணார் அந்த மேட்சை பொறுத்தளவு. அதனால ஷியூராக இம்பாக்ட் சப் அப்படிங்கிறது யார் உங்களுக்கு அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் இந்த ஒரு குஜராத் டீமை பொறுத்தளவு யார் இம்பாக்ட் சப்பாக வருவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணுறேன். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா யார் இருப்பா, இதே வந்து பவுலிங் போட்டால் யார் வருவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பேட்டிங் குஜராத் டைட்டன்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணுது அப்படின்னா டைரெக்டாக லைன் அப்பில் சுப்மேன் கில் இருப்பார். இதே பவுலிங் ஃபஸ்ட்டு பண்ணால் மோகித் சர்மா இருப்பார். இதான் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் டீமை பொறுத்தளவு இம்பாக்ட் சப்பாக கொண்டு வந்திருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக பேட்டிங் ஃபஸ்ட்னா சுமன் கில் இருப்பார், பவுலிங் ஃபஸ்ட்டு பண்ணால் மோகித் சர்மா. இவங்க ரெண்டு பேர்த்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த டாஸை பொறுத்து பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ டீமை பொறுத்தளவு இந்த ஒரு மேட்சை பொறுத்தளவு வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி சோப்ரா ஆர்ச்சர் கிடையாது. ப்ரீவியஸ் கேம்லேயே பார்த்தோம் அவர் இன்னமேல் எந்த ஒரு மேட்ச்லையும் விளையாட பொறுத்தளவு ரூல் டவுட் அப்படிங்க மட்டும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்தளவு திலக் வர்மா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் டைரெக்டாக லைன் அப்பில் இருப்பார். அடுத்து செகண்ட் பேட்டிங் பண்ணால் இம்பாக்ட் சப்பாக இருப்பார். இதே பவுலிங் ஃபஸ்ட்டு எம்ஐ டீம் போட்டால் யார் வருவாங்கன்னா அர்ஜுன் டெண்டுல்கர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பவுலிங் கொஞ்சம் வீக்னஸாக இருக்குது. அவர் சில மேட்சஸ் நல்லா பண்ணியிருக்காரு வான்கடை பிச்சில் அப்படிங்கும்போது ஷியூராக அவர் உள்ளே வரத்துக்கான வாய்ப்புகளும் இந்த டீமில் இருக்குது. அதனால இம்பாக்ட் சப் அப்படிங்கிறது கிளியராக நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா காம்பினேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் எம்ஐ டீமை பொறுத்தளவு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பிளேயர்ஸ்லாம் மிஸ் அவுட் ஆகும்போது அந்த பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால ஷியூராக காம்பினேஷன் அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக எம்ஐ டீமை பொறுத்தளவு ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. ஆஃப்டர் த டாஸ், அதாவது பார்த்தீங்கன்னா டாஸ் போட்டதுக்கப்புறம் பிஃபோர் ஒரு 10 மினிட்ஸ்க்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கிளியரான ஒரு டீம் டெலகிராமில் அப்லோட் பண்ணிடுவோம். பிஃபோர் த மேட்ச் நம்ம பாசிபிள் அண்ட் ப்ரெடிக்டபிள் லைன் அப்போ வச்சு நம்ம டீம் அப்படிங்கிறது ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ இந்த மேட்சை பொறுத்தளவு எந்தெந்த பிளேயர்ஸை நம்ம கரெக்டாக எடுக்கணும் அப்படிங்கிறது கிளியராக பார்த்துக்கோங்க. அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையிலும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாட்ட டீம் சொல்கிறோம், யாரை எந்த லீக்ஸில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பரிங் ஆப்ஷனை பொறுத்தளவு 2 விக்கெட் கீப்பர்ஸ் தான் பிளேயிங் லெவலில் இருப்பாங்க. மற்றபடி மேத்யூ வாடே, ஸ்ரீதர் பரத், ஸ்டெடிசன் ஸ்டஃப் அண்ட் வி வினோட் யாருமே இருக்க போகிறதில்ல. பிரிதிமன் சாகா, நிஷான் கிஷன் ரெண்டு பேருமே சேம் டைப் ஆஃப் பிளேயர்ஸ், அடிச்சு ஆடக்கூடிய ரோல் தான் ரெண்டு பேர்த்துக்குமே. ப்ளஸ் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாங்க, ஓப்பனிங் பண்ணுவாங்க, ரெண்டு பேரோட ரோலுமே ரொம்பவுமே கிளியர். இதில் இஷான் கிஷன் உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா அவரை பொறுத்தளவு கொஞ்சம் யங் பிளேயர் அண்ட் தென் ரன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவாக அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கம்பேர் டு பிரிதிமன் சாகா. அதனால ஷியூராக இந்த இடத்துல இஷான் கிஷன் உங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கணும் கம்பேர் டு பிரிதிமன் சாகா.
அண்ட் தென் பிரித்திமன் சாஹா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட ரோலும் சேம் அடித்து ஆடுவார் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே. அண்ட் ஆப்போசிட்டில் பவுலிங் போடக்கூடிய பவுலர்ஸ் யார் அப்படிங்கிறத நம்ம கிளியராக மேட்சப் பண்ணோம். இந்த இடத்த பொறுத்தளவு பிரித்திமன் சாஹா ப்ரீவியஸ் கேமில் 80+ அடிச்சிருந்தார். அண்ட் தென் அவர் மோதின டீம் வேறு, ஏன்னா ஆப்போசிட் டீம் பவுலிங் கொஞ்சம் வீக்கராக இருந்துச்சு. இதே இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜேசபன் பெகரின் ஆஃப் நியூ பாலில் நல்லாவே ஸ்விங் பண்ணுவார். ப்ளஸ் இந்த இடத்துல பிரித்திமன் சாஹா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் அகேன்ஸ்டாக நிறைய டைம் அவுட் ஆயிருக்காரு. அண்ட் தென் லாஸ்ட் ஒரு கேம் எம்ஐ விசஸ் ஜிடி மேட்ச்லையும் அவுட் ஆகியிருக்காரு. அதனால ஷியூராக அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் அகேன்ஸ்டாக பிரித்திமன் சாஹாவோட விக்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த இடத்துல. அண்ட் தென் கேமரான் கிரீன் அண்ட் தென் செகண்ட் ஓவர் வரும்போது அவரும் ஒரு 140+ போடுவார் மினிமம். அதனால ஷியூராக இந்த இடத்துல பிரித்திமன் சாஹா அந்த நியூ பாலில் அவுட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா அவரோட ரோல் அடிச்சாடணும் அப்படிங்கும்போது பால் பை பால் அடிக்கலாம், ஒரு ரெண்டு பால் ஃபோர் போகலாம், அடுத்த பாலில் அவுட்டும் ஆகலாம். அதனால ரெண்டு செட் ஆஃப் டீம் எடுத்துகிட்டு போகிறீங்க, அதாவது பார்த்திங்கன்னா நான் ரெண்டு டீம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா ஷோராக ஒரு டீமில் பிரித்திமன் சாஹாவை எடுத்துக்கலாம், இன்னொரு டீமில் இஷான் கிஷான் எடுத்துக்கலாம். பட் எனிவே என்னையை பொறுத்தளவு நல்ல பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படின்னா இஷான் கிஷான் தான். அதனால இஷான் கிஷானை மட்டும்தான் இந்த மேட்சை பொறுத்தளவு நான் ட்ரை பண்ண போகிறேன். மற்றபடி பிரித்திமன் சாஹா 82% அப்படிங்கும்போது அவரோட பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் கேமில் நல்லா இருந்திருக்கு அப்படிங்கிறனால அந்த பர்சன்டேஜ் போயிருப்பார். பட் எனிவே இந்த கான்டெஸ்ட் ஆஃப் கேம் அப்படிங்கிறது நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணும். பிளேயர் பேட்டில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் யாருக்கு அகேன்ஸ்டாக வீக்காக இருந்திருக்காரு அப்படிங்கிறது கிளியராக அந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு பிளேயருமே நீங்கள் லாஸ்ட் கேமில் நல்லா பண்ணார் அப்படின்னு நம்ம டைரெக்டாக எடுக்க முடியாது. அதனால் பிளேயர் வைஸ் அனாலிசிஸ் பண்ணி கரெக்டான பிளேஸை பிக் பண்ணுவோம். இஷான் கிஷானை மட்டும் விக்கெட் கீப்பரில் எடுப்போம். நெக்ஸ்ட்டு பேட்டிங், சூரியகுமார் யாதவ் அண்ட் சுப்மன் கில் அவங்களோட ப்ரைம் ஃபார்மில் இருக்கக்கூடிய ரெண்டு பேட்ஸ்மேன், ரெண்டு டீம்லேயுமே கன்சிஸ்டண்டாக ரன் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சூரியகுமார் யாதவாக இருக்கட்டும், சுப்மன் கில்லாக இருக்கட்டும். அதனால் ஷியூராக ரெண்டு பேர்த்தையுமே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ரெண்டு பிளேயருமே ட்ராப் பண்ணவே வேணாம். ரெண்டு பேருமே ஹை பர்சன்டேஜ் பிக் அண்ட் தென் ஹை பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணி கொடுக்கக்கூடிய பிளேயர் சூரியகுமார் யாதவ் அண்ட் சுப்மன் கில். அதனால் ஷியூராக ரெண்டு பேர்த்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஆல் லீக்ஸுமே ப்ரிஃபர் பண்ணலாம். எந்த ஒரு லீக்ஸுமே நீங்கள் ரெண்டு பேரையும் ட்ராப் பண்ணவே தேவையில்லை, ரெண்டு பேரையும் பிக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் திலக் வர்மா டவுட்ஃபுல் ஆஃப்டர் த டாஸ்க், அப்புறம் தான் அவர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். அண்ட் ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் ரொம்ப 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 புவராக இருந்திருக்கு. ஷியூராக இந்த சைடு ஒரு முகமது சாமி இருக்கிறாரு அப்படிங்கும்போது நியூ பாலில் கட்டாயம் திரும்பியும் அவர் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா ஸ்விங்குக்கு அகேன்ஸ்டாக பெரிய ஒரு ட்ரபிள் பண்ணிட்டு இருக்கார் ரோஹித் சர்மா. அண்ட் பெரிய ஃபார்ம்லையும் இல்லை அப்படிங்கும்போது ஷியூராக இந்த இடத்துல ரோஹித் சர்மா அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் 80% கிட்டத்தட்ட இருக்குது. அதனால் இந்த இடத்துல நீங்கள் சொல்கிறேன் திரும்பியும் ரோஹித் சர்மாவை நம்ம ட்ரை பண்ண வேணாம். அண்ட் தென் திலக் வர்மா மேபி லைன் அப்ல இருந்தால் அவரை யோசிக்கலாம் ட்ரை பண்ணலாம். பட் ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் ரொம்ப போராக இருந்திருக்கு, இந்த இடத்துல அவரையும் நான் எடுக்க போகிறதில்லை. அண்ட் தென் கீழே பொறுத்தளவு டேவிட் மில்லர் அண்ட் டீம் டேவிட் ரெண்டு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் அண்ட் ஃபினிஷிங் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் ஜிடி சைட் டேவிட் மில்லர் அண்ட் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் டீம் டேவிட் எம்ஐ டீம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் ஃபினிஷிங் ரோல் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த சைடு ஒரு பெரிய பவுலிங் அட்டாக் கிடையாது. ஷியூராக பியூச் அவளை மட்டும்தான் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் லாஸ்ட் ஒன் கேமில் பெக்னிட் ஆஃப் நல்லா பண்ணியிருக்காரு. மற்றபடி எந்த ஒரு பவுலர்ஸுமே பெரிய ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணல. ஷியூராக டேவிட் மில்லர் ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே ஒரு டீம் டேவிட் ஃபினிஷிங் ரோல் ப்ளே பண்ணுறாரு அகேன்ஸ்ட் ரஷீத் கான், நூர் அகமத் அண்ட் முகமது சமி அப்படின்னு பார்க்கும்போது கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் மோகித் சர்மாவும் நல்லா பண்ணியிருக்காரு. பெட்டர் பவுலிங் அட்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ். இந்த ஒரு ஐபிஎல் 2023 பொறுத்தளவு எல்லா டீமும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பெட்டர் பவுலிங் அட்டாக் ஜிடி தான். அதனால ஷியூராக இந்த இடத்துல டீம் டேவிட்டால் ரன் ஸ்கோர் பண்ண முடியுமா ஃபைனலாக வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால இந்த இடத்துல நான் டீம் டேவிட்டை எடுக்க மாட்டேன், டேவிட் மில்லரை எடுத்துக்குவேன். டேவிட் மில்லர் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரித்திமன் ஷாகாவுக்கு பதிலாக தான் இந்த இடத்துல நம்ம டேவிட் மில்லரை பிக் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கம்மியான பர்சன்டேஜ் தான், 47 அப்படின்னா அரௌண்ட் 50 தான் பிக் பண்ணியிருக்காங்க. மேபி மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் ஹையாக இருக்கலாம். பட் எனிவே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம் நம்ம ஏன் பிரித்திமன் சாஹாவை எடுக்கல அப்படின்னா டேவிட் மில்லர் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ரெண்டு விக்கெட் விழுந்தால் கூட அவர் தான் பேட்டிங்க்கு வருவார். அதனால் ஷியூராக டேவிட் மில்லர் எக்ஸ்ட்ரா ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் கீழே பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நேஹல் வகைரா நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் டவுன் அந்த மாட்ட பொசிஷனில் வர்றாரு, சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. கன்சிஸ்டண்டாக ரெண்டு மேட்ச்மே 50 அடிச்சிருக்காரு நேஹல் வகைராவை பொறுத்தளவு. ஷியூராக அவரை பொறுத்தளவு நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஷியூராக இந்த இடத்துல நேஹல் வகைராவை பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் பிளேயர் அப்படிங்கும்போது கட்டாயம் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா ரஷீத் கான நல்லா ப்ளே பண்ணலாம் அண்ட் நூர் அகமதியும் நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நேஹல் வகைரா ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக தான் இருக்கார். மேக்ஸிமம் ஒரு 36 அப்படிங்கும்போது
பெருசாக யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவரெலாம் பெரிய ஒரு பிளேயர் கிடையாது அப்படிங்கிற மாட்டம் எல்லாரோட மைண்ட் செட்லேயும் இருக்கும். பட் அவங்களோட ஃபார்ம் எப்படி இருந்திருக்கு, அவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்கணும். இந்த இடத்த பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா எதுவுமே பண்ணல, பட் 28 இருக்காரு. பட் ரெண்டு மேட்ச் 50 அடித்த பிளேயர் 36 தான் இருக்காரு. அதான் பார்த்திங்கன்னா டிஃபரன்ஷியேஷன் பிட்வீன் அனதர் மைண்ட் செட்டுக்கும் நமதர் மைண்ட் செட்டுக்கும். அதனால் ஷுவராக இந்த இடத்துல நேஹல் வகராவை பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ஆல்ரவுண்டர்ஸ் தான் எடுக்க போகிறோம், நல்லாவே உங்களுக்கே தெரியும். ஹர்திக் பாண்டியா அண்ட் கேமரான் கிரீன் ரெண்டு பேருமே பேட்டிங்கும் பண்ணுவாங்க அண்ட் தென் பவுலிங்கும். ரெண்டு பேருமே ஒன் டவுன் பொசிஷனில் இறங்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படிங்கும்போது ஷுவராக ரன்ஸ் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் பவுலிங்லையும் கிட்டத்தட்ட 4 ஓவர்ஸ் போடுவாங்க. இந்த ஹர்திக் பாண்டியாவில் 4 ஓவர்ஸ் போடுவார் கட்டாயம், ஏன்னா இந்த ஒரு கிரவுண்டில் எக்கச்சக்கமான பவுலிங் போட்டிருக்காரு. அப்படிங்கும்போது அவருக்கு எப்படி பவுலிங் போகணும் அப்படிங்கிறது கிளியராக தெரியும் இந்த ஒரு பிச்சில். அதனால ஷுவராக அவர் 4 ஓவர்ஸ் போடுவார். அண்ட் கேமரான் கிரீன் ஆஸ் யூஸ்வல் ஒரு 3 ஓவர்னாச்சும் கட்டாயம் போட்டுருவார். அதனால கேமரான் கிரீன் அண்ட் ஹர்திக் பாண்டியாவை ஷோராக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பவுலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுலிங்கை பொறுத்தளவு ரஷீத் கான், முகமது சமி அண்ட் கீழே பொறுத்தளவு நூர் அகமத் உங்களோட பிரைமரி சாய்ஸாக இருக்கணும். ஏன்னா மூணு பேருமே கன்சிஸ்டண்டாக நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. மூணு பேருமே விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ். மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷோராக விக்கெட் அப்படிங்கிறது கன்சிஸ்டண்டாக எடுக்கிறாங்க. அண்ட் தென் அதுக்கும் கீழே ஒரு மோகித் சர்மாவும் பார்த்தீங்கன்னா அவரும் கன்சிஸ்டண்டாக பவுலிங்கில் விக்கெட் எடுத்துகிட்டே இருக்கார். லாஸ்ட் கேம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் அகேன்ஸ்ட் லக்னோ. ஐ திங்க் 4 விக்கெட்டோ என்னமோ எடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன். 4 விக்கெட்டோ 3 விக்கெட்டோ ஐ திங்க் என்னமோ பிக் பண்ணியிருந்தாரு ஷோராக. அவரும் பார்த்தீங்கன்னா அந்த டெத் ஓர்ஸை பொறுத்தளவு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால ஷோராக மோகித் சர்மா மேலேயும் நமக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் டீமில் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் ஜெய்சபர் பெஹ்ரைண்ட் ஆஃப் ப்ரீவியஸ் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணார், அவரும் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்படிங்கும் பொழுது இந்த சைடு நீங்கள் மோகித் சர்மா பிக் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிடி சைடு எல்லா பவுலர்ஸுமே பிக் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும்போது எந்த பவுலர்ஸ் விக்கெட் எடுத்தாலும் நமக்கு ஷோராக கிடச்சிரும் விக்கெட் அப்படிங்கிறது. அல்லது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர்ஸ் ஆஃப் எம்ஐ சைடு வேணும் அப்படின்னா ஐ திங்க் நூர் அகமதை பொறுத்தளவும் பார்த்தீங்கன்னா அவரும் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. அப்படிங்கும்போது எந்த பிளேயரை ட்ராப் பண்ணுறது, எந்த பிளேயரை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த இடத்துல பெரிய கன்ஃபியூஷன். ஐ திங்க் நான் சொல்லக்கூடிய விஷயம் எப்படியா இருந்தாலும் மோகித் சர்மா கட்டாயம் விக்கெட் அப்படிங்கிறது இருப்பார் டெத் ஓவர்ஸை பொறுத்தளவு. அண்ட் இந்த இடத்த பொறுத்தளவு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் டு ஜெய்சபர் பெஹ்ரைண்ட் ஆஃப் அண்ட் மோகித் சர்மா ரெண்டு பேருமே சேம் டைப் ஆஃப் பவுலர்ஸ் தான். ஏன்னா அவர் லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஓவர்ஸில் போட்டு முடிச்சிருவார். அண்ட் மோகித் சர்மா எஸ்பெஷலி டெத்தில் மட்டும்தான் பவுல் பண்ணுறாரு. அதனால ஷுவராக டெத் ஓவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் மோகித் சர்மாவுக்கு நிறையவே இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது மோகித் சர்மா கம்பேர் டு ஜெய்சபர் பெஹ்ரைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் பர்சன்டேஜ் வைஸும் லோ பிக்கு தான் மோகித் சர்மா. அப்படிங்கும்போது இந்த இடத்த பொறுத்தளவு நான் மோகித் சர்மாவை எடுத்துக்குமே. மேபி எம்ஐ டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டுச்சு அப்படின்னா மேபி ஒரு மோகித் சர்மாவை ட்ராப் பண்ணிட்டு ஒரு பெஹ்ரைண்ட் ஆஃபை கூட இந்த இடத்துல நான் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ் போட்டதுக்கப்புறம் தான் அந்த ஒரு டிசிஷன் அப்படிங்கிறது மேக் பண்ண முடியும். பட் எனிவே என்னையை பொறுத்தளவு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பவுலிங் ஜிடி சைடே எடுத்துக்கலாம், பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். கேமரான் கிரீன் மட்டும் போதும், ஒரு 3 ஓவர் அல்லது 4 ஓவர் போட்டால் மட்டுமே போதும். ஏன்னா நல்ல ஒரு பவுலிங் அட்டாக் கட்டாயம் எம்ஐ சைடு கிடையாது, ஸ்ட்ராங் பேட்டிங் தான். பவுலிங் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. அதனால ஷோராக இந்த இடத்த பொறுத்தளவு நான் எக்ஸ்ட்ரா பவுலர்ஸ் ஆஃப் ஜிடி சைடு தான் பிக் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப முக்கியம். அந்த ஒரு விஷயம் நம்ம கரெக்டாக பண்ணால் தான் வின் பண்ண முடியும். அப்படிங்கும்போது கேப்டனை பொறுத்தளவு சுமன் கில்க்கு 31 அண்ட் சூரியகுமார் யாதவுக்கு 19, அதுதான் பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஆப்ஷனாக இருந்திருக்கு. ஐ திங்க் என்னையை பொறுத்தளவு கேப்டன் சேமே ட்ரை பண்ணுங்கள். சுப்மன் கில் எப்படியா இருந்தாலும் ஒரு 50-60 ரன் அப்படிங்கிறது அடிச்சுடுவார். ஏன்னா இனிஷியலாக டைம் எடுக்கிறார் ஒரு 20-30 பால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் பண்ணி ரன்ஸ் அப்படிங்கிறது அடிக்கிறார் கன்சிஸ்டண்டாக. அதனால ஷுவராக இந்த இடத்துல சுப்மன் கில்லுக்கு நான் கேப்டன் சான்ஸ் வைப்பேன். அண்ட் வைஸ் கேப்டனை பொறுத்தளவு நான் கேமரான் கிரீனுக்கு ட்ரை பண்ணுவேன் ஷுவராக. ஏன்னா கேமரான் கிரீனை பொறுத்தளவு பவுலிங்லேயும் ஒரு 2-3 ஓவர்ஸ் போடுறாரு அண்ட் தென் பேட்டிங்கும் கண்டாரு அப்படின்னா ஷுவராக நமக்கு அந்த ட்ரீம் 11 பாயிண்ட்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து கொடுக்கலாம். கம்பேர்ட் டு சூரியகுமார் யாதவ், சூரியகுமார் யாதவ் ஒரு பியூர் பேட்ஸ்மேன் மட்டும்தான். மேபி அந்த இடத்துல ரஷீன் கான் அகேன்ஸ்டாவோ அல்லது நூர் அகமதுக்கு அகேன்ஸ்டாவோ அவுட் ஆகிட்டார் அப்படின்னா ஷுவராக அந்த இடத்துல நமக்கு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்காது, வைஸ் கேப்டன் ஃபெயிலியர் ஆயிரும். அதனால கேமரான் கிரீன் பேட்டிங் அல்லது பவுலிங் எதுலேயே ஒன்றுனாச்சும் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கொடுத்துருவார். அதனால ஷுவராக வைஸ் கேப்டன் சான்ஸ் கேமரான் கிரீனுக்கும் அண்ட் கேப்டன் சான்ஸ் சுப்மன் கில்லுக்கும் ட்ரை பண்ணலாம். டீம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டோம். அண்ட் தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் அப்படின்னு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எம்ஐ சைடை பொறுத்தவரை நம்ம கரெக்டான ஒரு லைன் அப் அப்படிங்கிறது சொல்ல முடியாது, ஆஃப்டர் த டாஸ் தான் தெரியும். அப்படிங்கும்போது ஷுவராக நம்ம அதுக்கப்புறம் ஒரு டீம் அப்படிங்கிறது மேக் பண்ணுறாப்பில் இருக்கும். அண்ட் தென் பவுலிங்கும் கொஞ்சம் எம்ஐ சைடு எடுத்துட்டு வரணும். ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து எம்ஐ டீம் போட்டுச்சுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர்ஸ் ஆஃப் எம்ஐ சைடு வேணும்னா மேபி எதனாச்சும் ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா பவுலர்ஸையும் எடுத்துகிட்டு வராப்பில் இருக்கும். அதனால் ஃபைனல் டீம் அப்படிங்கிறது டெலிகிராமில் அப்லோட் பண்ணுவோம். டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்படினா தான் உங்களுக்கு கரெக்டான டீம் அப்படிங்கிறது கிடைக்கும் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ கீழே ஒரு லைக் போட்டுக்கோங்க, நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்க முடியும் கைஸ். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பை.